ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 10 ஆண்டுகளில் இல்லாத அளவில் 1 குவிண்டால் மஞ்சள் 10,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மொடக்குறிச்சி, கொடுமுடி, அரச்சலூர், வெள்ளோடு, கோபிச்செட்டிப்பாளையம், பவானி உள்ளிட்ட பகுதிகளில் விளைவிக்கப்படும் மஞ்சளை ஈரோட்டில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மஞ்சள் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளது. 1 குவிண்டால் விரலி மஞ்சள் 10,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று 1 குவிண்டால் விரலி மஞ்சள் 10,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது சட்டப்பூர்வமானது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கினர். 3வது நீதிபதியாக நியமிக்கப்பட்ட நீதிபதி சி வி கார்த்திகேயன் செந்தில் பாலாஜி கைது சட்டவிரோதமானது அல்ல என தீர்ப்பளித்தார். இதனையடுத்து மேகலா சார்பில் மேல்முறையீடு செய்யப்படலாம் என்பதால் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. ஒருவேளை மேல்முறையீடு செய்யப்பட்டால் தங்களது தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என மனுவில் கோரப்பட்டுள்ளது.